அரங்கரும் அடியேனும். ஓ மகதிஷாய நம அரங்கமுருகா, நினது திருவடி சரணம். திருக்குறள் அவையறிதல். உணர்வதுடையார் முன் சொலல் வளர்வதன் பார்த்தியுள் நீர் சொரிந்தற்று. பிறர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொருள் உணர்ந்து நன்றாக அனுபவிப்பவரின் நடுவே பேசுவது பயிர் வளர்க்கின்ற நன்செய் நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது போன்றதாகும். தாமே உணர்கின்ற தன்மையுடையவரிடம் பேசுதல் வளர்ந்த பயிருக்கு நீரூற்றுவது போன்றது என்ற ஆறுமுகப் பெருமானே. தமிழ் ஞான பழமே யாவருக்கும் ஞானம் வழங்கும் வள்ளலே, கற்றோருக்கு பொருள் கூறும் பெருந்தகையே. குருநாதா, தாங்கள் விரைந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு தமிழுக்கு உரிமை உண்டு. தொண்டர்களுக்கு எப்போதும் முன்னுரிமை தரும் எம் ஆசானே, எம் அம்மையே, அப்பனே, உம்மை குருவாக ஏற்றதால் எங்களுக்கும் சிறிது பெருமை உண்டு. வைராகிய சிந்தனை அகத்தின் பொருளை அறிய முடியும். தீபத்தின் ஆராதனையால் இறை என்ற உருவத்தை பொருளாக பார்க்க முடிகிறது. பசித்தோருக்கு அன்னத்தால் பசியாற்றினால் பொருளான இறையையே பார்க்க முடியும். அருளான ஞானியர்களின் உணர்வை தமக்குள் நுகர்ந்து உடலை தூய்மையாக்கி அருளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அகத்தின் பொருளே பரம்பொருளை அறியும் மார்க்கமாகும். அருளே நம் பொருள், அருளே நம்மொழி, அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.